இப்போ நம்ம பார்க்க போறது செகண்ட் மேக்ஸிமம் இல்ல செகண்ட் மினிமம்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத தான். அப்ப செகண்ட் மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம ஏற்கனவே மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கான புரோகிராம் நம்ம கிட்ட இருக்கு. இருக்கா? சரி. இப்போ நான் வந்து அப்ப செகண்ட் மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கறது இப்போ நான் ஒரு அஞ்சு நம்பர் எழுதுவேன். நீங்க தான் செகண்ட் மேக்ஸிமம் எதுங்கறத சொல்லணும். சரியா? ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் இதான். ஃபர்ஸ்ட் நம்பர், ரெண்டாவது நம்பர், மூணாவது நம்பர், நாலாவது நம்பர், அஞ்சாவது நம்பர். இதில் எது செகண்ட் மேக்ஸிமம்? எது மேக்ஸிமம்? இப்போ என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா, முதல்ல நீங்கள் வந்து மென்டலாக உங்கள் மைண்டில் ரெண்டு ஸ்பேஸ் ரெடி பண்ணிட்டீங்க. இதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இது மேக்ஸிமம், இது மேக்ஸிமம், இது செகண்ட் மேக்ஸிமம். இதுலேயும் இப்போ ஜீரோன்னு வச்சுக்கிட்டீங்க, இதுலேயும் ஜீரோன்னு வச்சுக்கிட்டீங்க. சரியா? இதுதான் நடந்த கதையாக நான் நம்பிட்டு சொல்கிறேன். இதுதானு சொல்லுங்கள். முதல்ல நான் பத்துன்னு சொன்ன உடனே ஒரு நம்பர் தான் சொல்லியிருக்கேன். அப்போ செகண்ட் மேக்ஸிமம்னு ஒன்று கிடையவே கிடையாது. கரெக்டா? அதனால் இந்த பத்தை கொண்டு போய் இதில் வச்சுட்டிங்க. இப்போ நான் பத்துன்னு சொன்னோடனே அடுத்து நான் இருபதுன்னு சொல்கிறேன். ஓ, இருபதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ இருபதுன்னு சொல்லிட்டா மேக்ஸிமமோட கம்பேர் பண்ணுறீங்க. இருபதை எடுத்துகிட்டு போய் இப்போ இருக்கிற மேக்ஸிமமோட கம்பேர் பண்ணுறீங்க. இருபது மேக்ஸிமமோட பெருசா? பெருசு. அப்படின்னா என்ன திரும்ப பண்ணுறீங்க? செகண்ட் மேக்ஸிமமில் போயிட்டு மேக்ஸிமமில் இருக்கிற பத்தை எழுதி வச்சுருவீங்க. இந்த இடத்துல பத்தை எழுதி வச்சுருவோம். பத்தை எழுதி வச்சுட்டு மேக்ஸிமமில் இருபதை வச்சுருவோம். சரியா தப்பா? சார், இதுதான் பண்ண போகிறோம். அப்போ மேக்ஸிமம் செகண்ட் மேக்ஸிமம் செகண்டில் மேக்ஸிமம் வச்சுட்டு மேக்ஸிமமில் இருபது வச்சாச்சு. சரியா? இப்போ அடுத்த நம்பர் நான் சொல்கிறேன், முப்பதுன்னு சொல்கிறேன். இப்போ திரும்ப முப்பது மேக்ஸிமமோட பெருசா அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம். அப்படின்னா இப்போ திரும்ப செகண்டில் மேக்ஸில் இருக்கிற இருபதை தூக்கி வச்சுருவீங்க. இங்கே இருபது வந்துடும், இங்கே முப்பதுங்கிறது வந்துடும். சரிதானே? இப்போ மேக்ஸில் முப்பதுன்னு வந்துடும். திரும்ப நான் இப்போ நாற்பதுன்னு சொன்னேன்னா நாற்பது மேக்ஸிமமோட பெருசான்னு பார்ப்பீங்க. ஆமாம். அப்படின்னா திரும்ப அதே ஸ்டோரி. எதே ஸ்டோரி? இதே கதையை இந்த இடத்துல செகண்டில் மேக்ஸை வச்சுட்டு மேக்ஸில் நாற்பதுன்னு வச்சுருவீங்க. இதே மாதிரி தான் ஐம்பதுக்கும் பண்ணியிருப்பீங்க. சரியா தப்பா? அவ்வளோதான். இப்போ திரும்ப திரும்ப இதில் ஒரு வேலையை செஞ்சுருக்கோமா இல்லையா நம்ம? அப்போ திரும்ப திரும்ப செஞ்சோம்னா இதை நம்ம லூப்பிங் யூஸ் பண்ணலாமா முடியாதா? அவ்வளோதான் ஐடியா. அப்போ இதில் லூப்பிங் எப்படி யூஸ் பண்ணுறது? அப்போ நான் வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த இருபது முப்பது நாற்பதுங்கிறத ஒரு அறையில் வச்சுக்கிடுறேன். இப்போ இந்த அறை பேர், இந்த அறையில் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பதுன்னு வச்சுக்கிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த அறைவை, இந்த அறையில் இருக்கிற ஏஆர் ஆஃப் ஜீரோவை எடுத்துக்கிடுறேன். ஏஆர் ஆஃப், அப்போது முதல்ல என்ன பண்ணிக்கிடுறேன், என்னோடய மேக்ஸில் ஜீரோன்னு வச்சுக்கிடுறேன். என்னோடய செகண்ட் மேக்ஸ், சரியா, என்னோடய செகண்ட் மேக்ஸ் அதுலேயும் ஜீரோன்னு முதல்ல வச்சுக்கிடுறேன். இது வரைக்கும் எழுதியிருக்கிறது புரியுதா? இப்போது ஏஆர் ஆஃப் ஜீரோவை கொண்டு போய் கம்பேர் பண்ணுறேன். எப்படி எழுதுறது? இஃப் இஃப் ஏஆர் ஆஃப் ஜீரோ, கரெக்டா, இஃப் ஏஆர் ஆஃப் ஜீரோ கிரேட்டர் தேன் மேக்ஸ் அப்படி இருந்ததுன்னா செகண்ட் மேக்ஸில் கொண்டு போய் மேக்ஸை வச்சுட்டு மேக்ஸில் கொண்டு போய் செகண்ட் மேக்ஸ் அதாவது ஏஆர் ஆஃப் ஜீரோவை இதில் வச்சிட போகிறோம். சரியா? இது புரியுதா? முதல்ல பத்தை இப்படி தான் வச்சுருக்கோம். அப்போ இதே தான் பத்து இருபதுக்கும், இதே தான் முப்பதுக்கும், இதே தான் நாற்பதுக்கும். என்ன, ஒவ்வொரு தடவையும் ஏஆர் ஆஃப் ஜீரோக்கு பதிலாக ஏஆர் ஆஃப் ஒன், இங்கே ஏஆர் ஆஃப் ஒன், அடுத்து ஏஆர் ஆஃப் டூ த்ரீ இப்படியே போயிட்டே இருக்கும். சரியா தப்பா? சரிதான். அப்போ இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தோன்னா இப்போ இந்த இடத்துல இதை என்னங்க திரும்ப திரும்ப செய்கிறீங்க? அப்போ நான் இதை ஒரு லூப்பில் எழுதிக்கலாமா அப்படிங்கிற ஐடியா வந்துருமா? இங்கே ஐன்னு எழுதிக்கிடுறேன், இங்கேயும் ஐன்னு எழுதிக்கிடுறேன். அப்போ இந்த லூப் எது வரைக்கும் போகணும்? அந்த ஐயோட தொடக்க மதிப்பு என்ன? ஐயோட தொடக்க மதிப்பு ஜீரோ. இந்த லூப் எது வரைக்கும் போகணும்? ஐ லெஸ் தேன் ஏஆர் டாட் லென்த் அது வரைக்கும் போகணும். இந்த இடத்துல ஐ ப்ளஸ் ப்ளஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த லூப் முடிஞ்சு வரும்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் செகண்ட் மேக்ஸ் என்னன்னு சொன்னால் செகண்ட் மேக்ஸை அது சொல்லிடுவோம். கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ இங்கே இதை வச்சாச்சு. இங்கேயும் போட்டெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை, எடுத்து விட்டாச்சு. இப்போ செகண்ட் மேக்ஸ் வருதான்னு பார்க்க போகிறோம். செகண்ட் மேக்ஸ் நாற்பதுன்னு வருதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்போம். இதை ரன் பண்ணால் நாற்பதுன்னு வந்துருச்சு. வேறு வேறு நம்பர் கொடுத்து பார்ப்போம். இங்கே இதை நான் இரநூறுன்னு கொடுக்குறேன்.
சரியா செகண்ட் மேக்ஸ் இங்கே 200 கொடுக்குறோம். ஏன்னா ரெண்டு மூணு கேஸ் டெஸ்ட் பண்ணணும்ல, கரெக்டாக இருக்கான்னு. ஆமாம் சார். இப்போ என்ன என்ன 10 வருது, அப்போ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு கரெக்டா? எஸ் சார். சரி மேக்ஸ் கரெக்டாக வருதான்னு பார்ப்போமா? செகண்ட் மேக்ஸ் தான் கரெக்டாக வரல, மேக்ஸ் கரெக்டாக வருதான்னு பார்ப்போமா? அப்போ ஒரு நம்பருக்கு எனக்கு கரெக்டான அவுட்புட் வந்துருச்சு, இன்னொரு நம்பருக்கு மேக்ஸ் கரெக்டாக வருது, 200 வருது. மேக்ஸை நான் வந்து இப்போ 20 மாத்துறேன், 20 மாற்றினா மேக்ஸ் 20 கரெக்டாக வருதான்னு பார்க்குறோம். இந்த இடத்துல 50 கரெக்டாக வருது. அப்போ மேக்ஸ் கரெக்டாக வருது, செகண்ட் மேக்ஸ் தான் கரெக்டாக வரல, சரிதானே? இந்த ப்ரோக்ராம்க்கு செகண்ட் மேக்ஸ் கரெக்டு. இப்போ நான் செகண்ட் மேக்ஸையும் பிரிண்ட் பண்ணுறேன்னா இந்த ப்ரோக்ராம்க்கு மேக்ஸும் செகண்ட் மேக்ஸும் கரெக்டு. ஆனால் வேறு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அது என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். 50-40 வந்துருச்சு, ஆனால் இங்கே 200 மாற்றும்போது எனக்கு செகண்ட் மேக்ஸ் சரியாக வரல, அப்படி தானே? இப்போ 210 வருது, என்ன பிரச்சனை நடந்திருக்கும், ஏன் இது நடந்திருக்கு, இதை போய் டிஸ்கஸ் பண்ணுவோமா? சொல்லுங்கள். மேக்ஸுக்கு அடுத்து போகவே இல்லைல்ல சார், மேக்ஸ் 200 அதுக்கு அடுத்ததுலாம் செக் ஆகும், அப்படியே ரிசல்ட் வந்துருது. ஆ கரெக்ட், சூப்பர். அப்போ அதை தான் நம்ம இப்போ பேச போகிறோம், என்ன என்ன நடந்திருக்கும் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து பேசுவோம். நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான் கரெக்டு, அது எப்படிங்கிறது பாருங்கள். இப்போ நம்ம இந்த இடத்துல எழுதிக்கிட்டோமா? இப்போ நான் ரெண்டு பாக்ஸ் வச்சுக்கிட்டேன், ஒன்று மேக்ஸ்னு ஒரு பாக்ஸும் செகண்ட் மேக்ஸ்னு ஒரு பாக்ஸ், ரெண்டு பாக்ஸ் வச்சுக்கிட்டேன்னா மேக்ஸ்னு ஒன்று செகண்ட் மேக்ஸ்னு ஒன்று, சரிதானே? இது வந்து இது மேக்ஸ் எம்னு வச்சுக்கிட்டேன், இது செகண்ட் மேக்ஸ் எஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதியிருக்கேன், ஏன் இந்த ப்ரோக்ராம் சரியாக வேலை செய்யலை? ஒன்று இதை டீபக் பண்ணி கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லைனா இப்படியே கண்டுபிடிக்கலாம். எப்படிங்கிறத பார்ப்போமே. இப்போ நான் அந்த லூப்பை காப்பி பண்ணிக்கிறேன், சரியா? இப்போ மேக்ஸில் இனிஷியலாக மேக்ஸ்லேயும் 0 இருக்குது, செகண்ட் மேக்ஸ்லேயும் 0 இருக்குது, சரிதானே? சார் அப்போ இங்கே 0 எழுதிக்கிடுவோம், இங்கேயும் 0 எழுதிக்கிடுவோம், இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இப்படி எழுதியாச்சு. சரி இப்போ ஃபஸ்ட்டு எதை கம்பேர் பண்ணுறீங்க? ஏஆர் ஆஃப் ஐ, ஏஆர் ஆஃப் ஐயில் என்ன இருக்குது? ஏஆர் ஆஃப் 0 10 இருக்கா? 10 கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா செகண்ட் மேக்ஸில் 0 கொண்டு போய் வச்சிடுறீங்க, மேக்ஸில் இருக்கிறது 0 போயிருமா, மேக்ஸில் 10 வச்சிடுறீங்க, இது புரியுதா? அடுத்த லூப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்க, அப்போ ஏஆர் ஆஃப் ஐ வந்து 1 மாறிடும். அப்போ ஏஆர் ஆஃப் 1, ஏஆர் ஆஃப் 1 என்ன இருக்குது? 200 இருக்குது, 200 கிரேட்டர் தேன் 0வா? 200 கிரேட்டர் தேன் 10ஆ? 0 இல்லை, 10 மேக்ஸில் 10 தானே இருக்குது? ஆமாம் சார். அப்போ 200 கிரேட்டர் தேன் 10ஆ? ஆமாம். அப்படின்னா நீங்கள் செகண்ட் மேக்ஸில் என்ன கொண்டு போய் வச்சுருவீங்க? மேக்ஸ், மேக்ஸில் என்ன இருக்குது? 10. அந்த 10 கொண்டு போய் இங்கே வச்சுருவீங்க, சரிதானே? மேக்ஸில் 200 கொண்டு போய் வச்சுருவீங்க, சரிதானே? ஆமாம் சார். அதுக்கு அடுத்து போவீங்க, இப்போ ஏஆர் ஆஃப் 0, 1, 2, ஏஆர் ஆஃப் 2ல என்ன இருக்குது? 30. அப்போ அந்த 30, இப்போ 30 செக் பண்ணுவீங்க, அப்படி தானே? இந்த இடத்துல 30 கிரேட்டர் தேன் மேக்ஸ், மேக்ஸில் என்ன இருக்குது? 200. அப்போ இந்த இஃப்புக்குள்ளே போகுமா? போகாது, போகாது, அப்படியே தான் இருக்கும். அப்போ அடுத்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆயிரும், ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆனால் ஏஆர் ஆஃப் 3, ஏஆர் ஆஃப் 3ல 40 இருக்கா? அந்த 40 கிரேட்டர் தேன் 200ஆ? இல்லை. அப்பவும் இஃப்புக்குள்ளே போகாதா? அடுத்து 50 கிரேட்டர் தேன் 200ஆ? இல்லை. அப்பவும் இஃப்புக்குள்ளே போகாதா? அப்போ கடைசியாக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் மேக்ஸ் என்னன்னு கொடுத்தீங்கன்னா 200 பிரிண்ட் ஆகும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் செகண்ட் மேக்ஸ் என்னன்னு கொடுத்தீங்கன்னா 10 பிரிண்ட் ஆகும், அப்படி தானே இருக்கு? ஆமாம் சார். இப்போ எதை மிஸ் பண்ணிட்டோம் தெரியுமா? சில சமயத்தில் நம்ம கம்பேர் பண்ணுற நம்பர் மேக்ஸை விட, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 10 ஜீரோவையும் ஃபஸ்ட்லேருந்து இதை சொல்கிறேனே, ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுத்துலேயுமே 0-0 இருந்துச்சா? ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலேயுமே 0-0, ப்ரோக்ராம் லூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டுத்துலேயுமே 0-0 இருந்துச்சா? ஆமாம் சார். அப்புறம் லூப் ஆரம்பிச்சிட்டிங்க, அப்போ முதல்ல 10 கிரேட்டர் தேன் 0வான்னு பார்த்தீங்க, சரிதானே? அப்போ செகண்ட் மேக்ஸில் 0 வச்சுட்டீங்க, மேக்ஸில் 10 வச்சுட்டீங்க, சரியா? இந்த இடத்துல ஏஆர் ஆஃப் 0 கிரேட்டர் தேன் மேக்ஸ் கண்டுபிடிச்சிங்க, அப்போ 10 கிரேட்டர் தேன் 0வான்னு பார்த்தீங்க, அப்போ 10 மேக்ஸுக்கு போயிடுச்சு, 0 செகண்ட் மேக்ஸுக்கு வந்துருச்சு. அடுத்து 200 கிரேட்டர் தேன் 0வான்னு பார்த்தீங்க, 200 கிரேட்டர் தேன் 10ஆன்னு பார்த்தீங்க. அடுத்து இந்த லூப் போடும்போது 200 தானே கம்பேர் பண்ணியிருப்பீங்க மேக்ஸோட? ஆமாம் சார். அப்போ 200 கிரேட்டர் தேன் 10ஆன்னு பார்த்தீங்க. ஆமாம். அப்படின்னா அந்த 10 கொண்டு போய் செகண்ட் மேக்ஸில் வச்சுட்டிங்க,
இந்த 200 கொண்டு போய் இங்கே வச்சிட்டீங்க, சரிதானே? சார் அடுத்து அடுத்து பாருங்க, அடுத்து நீங்க இந்த 30 எடுத்து வரீங்க. இந்த 30 மேக்ஸை விட சின்னது, கரெக்டா? ஆமாம் சார். மேக்ஸில் 200 இருக்குது, அப்போ 30 கிரேட்டர் தான் 200ஆனால் இல்லை, 30 மேக்ஸை விட சின்னது ஆனால் செகண்ட் மேக்ஸை விட பெருசு, சரியா? சரிதான் சார். ஆனால் செகண்ட் மேக்ஸை விட பெருசு, அப்போ நம்ம அதை செக் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? ஆமாம் சார். அப்போ ARF5 மேக்ஸை விட பெருசாக இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. அப்படி இல்லைன்னா எல்ஸ் இஃப் ARF5 செகண்ட் மேக்ஸை விட பெருசான்னு பார்க்கணும். இந்த ஐடியா கரெக்டா? கரெக்டாக சார். அப்படி செகண்ட் மேக்ஸை விட பெருசான்னு பார்த்து, ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா செகண்ட் மேக்ஸை மட்டும் மாற்றணும். ஃபஸ்ட் மேக்ஸ் அப்படியானா மேக்ஸை விட அது சின்னது தான், அதனால் மேக்ஸ் அப்படியே இருக்கட்டும். செகண்ட் இப்போ மேக்ஸை விட சின்னது ஆனால் செகண்ட் மேக்ஸை விட பெருசு, அப்போ நான் அதை செக் பண்ணேன்னா இந்த இடத்துல இந்த இந்த இஃப் நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாமா? எஸ் சார். அப்போ இந்த இஃப் சேர்த்தோன்னா இப்போ செகண்ட் மேக்ஸில் 30 வந்துருமா? அதுக்கப்புறம் திரும்ப லூப் போகும்போது இந்த இடத்துல திரும்ப 40 எடுத்து மேக்ஸோட கம்பேர் பண்ணுவீங்களா? 40 கிரேட்டர் தேன் 200ஆன்னு பார்ப்பீங்களா? அப்போ 40 200 கிரேட்டர் தேன் 200 இல்லை, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? 40 30 விட பெருசான்னு பார்க்கணும். சரியா தப்பா? சரியா சார். அப்போ இந்த 40 நம்ம இங்கே வச்சிடலாம். அடுத்து திரும்ப லூப் மேலே போகும், மேலே போய் இந்த ARF5 கிரேட்டர் தேன் மேக்ஸ், ARF5ங்கிறது 50 சொல்லும். இப்போ 50 கிரேட்டர் தேன் மேக்ஸ்னால் 50ங்கிறது 50 கிரேட்டர் தேன் 200ஆன்னு பார்க்கும். அப்போ 50 கிரேட்டர் தேன் 200னா இதுக்கு வரும், ஆனால் இல்லை, அப்படி இல்லைனா 50 கிரேட்டர் தேன் செகண்ட் மேக்ஸ், செகண்ட் மேக்ஸில் 40 இருக்குது, 40ஆன்னு பார்க்கணும். ஆமாம்னா இங்கே 50ன்னு வந்துடும். அப்போ இந்த இந்த எல்சிஃப் தேவைப்படுது. அப்போ இதுக்கப்புறமா இந்த லூப்பை பிரிண்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸில் 200ன்னு பிரிண்ட் ஆகும், செகண்ட் மேக்ஸில் 50ன்னு பிரிண்ட் ஆகும். இது புரியுதா? புரியுது சார். இப்போ இந்த மாதிரியான ப்ரோக்ராம் பண்ணும்போது சைடில் இந்த மாதிரி படம் வரைஞ்சி ஒவ்வொரு தடையும் அடிச்சுது எழுதி பண்ணுறீங்கன்னா இப்படி பண்ணுறது தான் புரியும், இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோக்ராமை மட்டும் எழுதுனா புரியாது. அதுக்காக தான் இந்த இந்த படம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது, புரியுதா? அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது மாதிரி சைடில் வரைஞ்சி வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அடித்து திருத்தி எழுதி வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதை கொடுத்தாச்சு, இப்போ என்ன எரர் காமிக்குது? அரே ஏற்கனவே இருக்கா? சரி, இப்போ நிறைய ஏற்கனவே இருக்குது, அதை கொடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்க போகிறோம், நமக்கு கரெக்டான அவுட்புட் வருதா? ரெண்டு தடவை பிரிண்ட் ஆகுது, ரெண்டு தடவை பிரிண்ட் பண்ணியிருக்கோமா கேட? ரெண்டு தடவை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கரெக்டான அவுட்புட் வருதா? 200 செகண்ட் மேக்ஸ் 50ன்னு? எஸ் சார். பண்ணியாச்சா? இப்போ நம்ம எந்த நம்பர் வேணாலும் இதில் கொடுத்து பார்க்கலாம். இதில் நான் வெறும்னே இப்போ செகண்ட் மேக்ஸ் 50 வருதா, இப்போ நான் இந்த இடத்துல 500ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு 500 40ன்னு வருதான்னு பார்க்க போகிறேன். கரெக்டாக அவுட்புட் வருதா? அவ்வளோதாங்க. அப்போ இதுதான் செகண்ட் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம். இதை எடுத்து வச்சுக்கிறேன், பின்னாடி இதை உங்களுக்கு டெலகிராமில் அனுப்பிச்சி வைக்கிறேன், சரியா? இதுதான் செகண்ட் மேக்ஸிமம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம். இது புரியுதா? அப்போ இதே மாதிரி செகண்ட் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிற மாதிரியே நம்ம செகண்ட் மினிமம் கண்டுபிடிச்சிடலாமா? சரி, இப்போ இந்த செகண்ட் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுல இப்போ வேறு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு பார்ப்போம். இதில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? மைனஸில் ரெண்டு நம்பர் கொடுத்துருப்போம். இப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் மைனஸில் கொடுத்தா இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக வேலை செய்யுமா? ஏன்னா இப்போ இன்டிஜர் அரேன்னா மைனஸ்லேயும் பார்க்கணும்ல, அப்போ மைனஸில் கொடுத்தா இது சரியாக வேலை செய்யுமா அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன வருது? ஏன் ஏன்னா மைனஸில் இருக்குது, அப்படி தானே? அப்போ நீங்கள் இங்கே கண்டிஷன் வருவீங்க, இங்கே கண்டிஷனுக்குள்ளே வந்து ARF5 ARF5னா முதல்ல -10, -10 ஜீரோவை விட பெருசா? அப்போ என்ன பண்ணுறது? சரிதானே? அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்போது பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும்தானு வைக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த இடத்துல அப்போ ARF5 ஜீரோவாக இருக்கிறதுனால தான் மைனஸ்க்கு வேலை செய்யலை. ARF5 இல்லை, மேக்ஸும் செகண்ட் மேக்ஸும் ஜீரோவாக இருக்கிறதுனால தான் மைனஸ்க்கு வேலை செய்யலை, சரிதானே?
ஆமாம் சார். அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, இப்போது இந்த டைமில் தான் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்னா, ரேப்பர் கிளாஸ் அப்படின்னு ஒன்று பேசணும். அப்போ ரேப்பர் கிளாஸ்னால் என்னது? கிளாஸ் நமக்கு தெரியும், ஜாவாவில் கிளாஸஸ் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குங்கிறது நமக்கு தெரியும், அப்படி தானே? எஸ் சார். ரேப்பர் கிளாஸ்னால் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்கா? எத்தனை இருக்குது? எட்டு இருக்குது. இந்த எட்டு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கும் கரஸ்பாண்டிங் கிளாஸஸ் இருக்கும் ஜாவாவில். எட்டு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கும் கரஸ்பாண்டிங் கிளாஸஸ் இன் ஜாவா. இப்போ எப்படி இருக்கும்? இப்போ பைட் அப்படின்னு ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் இருக்குன்னா அதுக்கு கேபிட்டல் BYT அப்படின்னு ஒரு கிளாஸ், ஷார்ட்டுன்னு ஒன்று இருக்குன்னா அதுக்கு கேபிட்டல் SHORT, இன்ட்டு அப்படி இன்ட்டுன்னு ஒன்று இருக்குன்னா அதுக்கு இன்டீஜர் அப்படிங்கிற பேரில் ஒன்று, லாங்னு ஒன்று இருக்குன்னா அதுக்கு LO கேபிட்டலில் ஒன்று, இதே மாதிரி டபுள் கேபிட்டல் DOUBL, ஃப்ளோட் கேபிட்டல் FLOAT. இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் கிளாஸஸ் உண்டு. கேர் கேபிட்டல் CH கேரக்டர், பூலியன் கேபிட்டல் பியில் இப்படி இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் கரஸ்பாண்டிங் கிளாஸஸ் ஜாவாவில் உண்டு. இதுதான் ரேப்பர் கிளாஸஸ்னு பேர். ரேப்பர்னால் கவர் பண்ணுறது, கரெக்டா? அப்போ ரேப்பர்னா கவர் தானே? ஆமாம். அப்போ இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எல்லாம் கவர் பண்ணி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம்குள்ளே கொண்டு வர்றதுக்காக ரேப்பர் கிளாஸஸ் உண்டு. அப்போ கிளாஸ் இருந்தாலே அந்த கிளாஸில் வேரியபிள்ஸ் இருக்கலாம், அந்த கிளாஸில் மெத்தட்ஸ் இருக்கலாம், அந்த கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம், அந்த கிளாஸில் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் இருக்கலாம், ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமா? அப்படி ஒவ்வொரு கிளாஸ்லேயும் இந்த ரேப்பர் கிளாஸஸில் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் உண்டு. கான்ஸ்டன்ட்டுக்கு ஜாவாவில் இருக்கிற கீவேர்டு என்ன? ஃபைனல். ஃபைனல். அப்படி ஃபைனல் வேரியபிள்ஸ் உண்டு இங்கே. அப்போ இன்டீஜரோட, இப்போ இன்டீஜர்னா இன்டீஜருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குமா? ஆமாம் சார். இன்டீஜர் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் அப்படின்னு -264 இப்படி ஏதோ ஒரு பெரிய ரேஞ்ச், ஒரு 10 டிஜிட் நம்பர் வரும், இப்படி ஏதோ ஒரு 10 டிஜிட் நம்பர் வரும். அந்த 10 டிஜிட் நம்பர்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குமா? எஸ் சார். அந்த ரேஞ்ச் எல்லாம் இதில் பார்த்துக்கலாம். எப்படிங்க பார்க்குறது? இப்போ நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ப்ரோக்ராம் இப்படியே இருக்கட்டும். இதில் நான் வந்து இப்போ system.out.println, சரியா, இன்டீஜர் டாட் பாருங்கள் மேக்ஸ் வேல்யூ என்ன, system.out.println இன்டீஜர் டாட் மின் வேல்யூ என்ன, இப்படி கொடுப்பாங்க. இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ, இதுதான் மினிமம் வேல்யூ. புரியுதா? புரியுது. இது ரெண்டும் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ், அதனால தான் இன்டீஜர் கிளாஸ் வச்சே நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி இது ரெண்டும் கான்ஸ்டன்ட், ஜாவாவில் கான்ஸ்டண்ட்டை வந்து ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் எழுதுகிற ப்ரொசீஜர் உண்டு, அதனால தான் மேக்ஸ் வேல்யூ மின் வேல்யூ ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்காங்க, சரியா? ஓகே சார். இப்போ நான் என்னோடய மேக்ஸாக இருக்கிறதுல சின்ன வேல்யூவை வச்சுக்கிடுறேன்னு வைங்களேன். ஜீரோ தான் சின்ன நம்பர்னு நினச்சிட்டு தானே ஜீரோ வச்சோம்? ஆமாம் சார். அப்போ அது ஜீரோ வந்து நெகட்டிவ்க்கு ஒர்க் ஆகலைன்னா இப்படி வச்சுக்கிட்டோம்னா, அப்போ இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயிலே ஆகாது. ஏன்னா மேக்ஸில் இருக்கிறது இருக்கிறதுல சின்ன நம்பர். அப்போ நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தாலும் AR(5) அதை விட பெருசாக தான் இருக்கும். புரியுதா? அதனால தான் இப்படி கொடுத்துருவாங்க. ரெண்டுலேயுமே மின் வேல்யூ மேக்ஸ் வேல்யூ, ரெண்டு மின் வேல்யூ மின் வேல்யூன்னு கொடுத்துருவாங்க. மேக்ஸ் மேக்ஸ்லேயும் செகண்ட் மேக்ஸ்லேயும். இப்போ இருக்கிறதுல மைனஸில் இருக்கிறதுல பெரிய நம்பர் தானே சின்ன நம்பர் மைனஸில்? ஆமாம் சார். அதனால தான் -10 மேக்ஸ் ஆகும், -20 மினிமம் ஆகும், அதாவது செகண்ட் மேக்ஸ் ஆகும். புரியுதா? அப்போ இதே ப்ரோக்ராமில் மினிமம் செகண்ட் மினிமமும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு இஃபெல்ஸ், இதே லூப்புக்குள்ளே ஒரு இஃபெல்ஸை போட்டு less than கொடுத்தீங்கன்னா செகண்ட் மினிமம் மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், சரியா? புரியுதா? அப்போது மேக்ஸிமம் கண்டுபிடிச்ச மாதிரியே மினிமம் கண்டுபிடிங்க, செகண்ட் மேக்ஸிமம் கண்டுபிடிச்ச மாதிரியே செகண்ட் மினிமம் கண்டுபிடிங்க. அப்போ இந்த சேஞ்சை இந்த ப்ரோக்ராமில் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பழைய ப்ரோக்ராமை இப்படி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ரேப்பர் கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஃப்ரீயாக இருக்கும்போது போய் பாருங்கள், சரியா? ஓகே சார். ஓகே. அப்போ ரேப்பர் கிளாஸில் இது ரெண்டும் ஸ்டாட்டிக் வேல்யூ, இதே மாதிரி என்னென்னலாம் நம்ம எடுத்துக்கலாம் ரேப்பர் கிளாஸில் அப்படிங்கிறதெல்லாம், இப்போ சைஸ் என்ன நிறைய இருக்கும் இதில் கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன, பார்ஸ் இன்ட்டெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் ரேப்பர் கிளாஸ்லேருந்து. இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின், ஒரு இன்டி ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை எப்படி இன்டீஜராக மாற்றுவீங்க? இப்போ நான் வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன்,
இப்போ ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல்ஸ் டு 1 2 3 அப்படின்னு கொடுத்துட்டேன். இதை எனக்கு ஒரு ப்ராஜெக்டில் இன்டீஜராக மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. சரியா, இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் தேவைப்படுமா? அப்போ அந்த மெத்தட் எந்த கிளாஸில் இருக்கும்? ஸ்ட்ரிங் கிளாஸ்லையா இன்டீஜர் கிளாஸ்லையா? இன்டீஜர்லையா ஸ்ட்ரிங்லையா? இன்டீஜரில் ஸ்ட்ரிங்னு நினைக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் அதை எனக்கு இன்டீஜர் ஆப்ஜெக்டா இல்லை இன்டீஜராக மாற்றணும். எதில் இருக்கும்? ஸ்ட்ரிங்கா இன்டீஜரா? இன்டீஜரில் சார். இன்டீஜரில். அப்படி ஒரு மெத்தட் தான் பார்சென்ட். நீங்கள் என்ன ஸ்ட்ரிங்கை இது கையில் கொடுத்தாலும் அது இன்டீஜராக மா அது அப்போ ஒரே ஒரு முக்கியமான கண்டிஷன், அதுக்குள்ளே இருக்கிறது வெறும் நம்பராக இருக்கணும். ஏபிசிடின்னு கொடுத்துட்டு இதை எனக்கு ஸ்ட்ரிங்காக மாற்றி கொடுன்னு கேட்கக்கூடாது. புரியுதா? ஆ புரியுது. இப்போ நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா அதை ஸ்ட்ரிங்காக மாற்றணும், இன்டீஜராக மாற்றணும்னா மாற்றி கொடுக்கும். நான் வெறும் அப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கில் உள்ள வெறும் வேல்யூஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு இன்டர்வியூ போகிறேன், இது ரிலேட்டடான ஒரு இன்டர்வியூ க்வெஸ்டின் சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குப்பா, இந்த ஸ்ட்ரிங்கில் நான் ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன், 1 2 3ன்னு ஏதோ ஒன்று கொடுக்க போகிறேன் இந்த ஸ்ட்ரிங்கில். சரியா, இப்போ நான் வந்து இப்போ கோபி 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் வெறுமனே நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குங்கிறத எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இன்டீஜராக சேஞ்ச் பண்ண முடியலன்னா நம்பர்ஸ் இல்லைன்னு அர்த்தம். சூப்பர். அப்போ இன்டீஜராக சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு தெரியுமா? ஆ தெரியும் சார். என்ன பண்ணுவீங்க? இன்டீஜர் டாட் பார்சின்ட். இன்டீஜர் டாட் பார்சின்ட் கரெக்டா? அதில் அப்படின்னு கொடுத்து எஸ்ன்னு கொடுத்துருவீங்க. இப்போ அது வெறும் நம்பராக இருந்தால் இன்டீஜராக மாற்றி வெறும் நம்பர் கொடுத்தோம்னா இதை பாஸ் பண்ணி இன்டீஜராக மாற்றி கொடுத்துரும், இன்ட் ஐன்னு ஸ்டோர் பண்ணிடும். அப்போ இன்டீஜரை மட்டும் இன்டீஜராக இருக்கா அப்படின்னா ஐ பிரிண்ட் ஆச்சுன்னா இன்டீஜராக இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை நான் இதில் கோபி 1 2 3 4 கொடுத்துருந்தேன்னா இப்போ இன்டீஜராக பாஸ் பண்ண முடியாது, ஏன்னா இன்டீஜரில் போய் எப்படி ஜிஓபிஐ எல்லாம் வைக்கிறது? அப்போ எனக்கு இந்த இடத்துல எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும். எக்ஸப்ஷன் த்ரோ ஆயிடுச்சா சார்? நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன். என்னால் மாற்ற முடியல, நான் நம்பர் தான் கொடுப்பீங்க அதை இன்டீஜராக மாற்றலாம்னு நினச்சேன், நீங்கள் வேறு என்னமோ ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னு ஜாவா சொல்லுது, அரே பேசிக்ஸ் ஜாவா 11. அப்போ அதை கிளிக் பண்ணால் அந்த லைனில், இந்த லைனில் நான் முயற்சி பண்ணேன் இந்த கோபி 1 2 3 4 வந்து இன்டீஜராக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனால் அதில் நம்பர் இல்லையே, நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷனால இருக்குது அப்படின்னு கேட்குது. அப்போது நம்ம பின்னாடி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் படிக்கும்போது ஒருவேளை நம்பர் ஃபார்ம், இப்போ நம்ம இன்னும் படிக்கலை எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், அது பின்னாடி சொல்கிறேன். இப்போ நான் ட்ரை கேட்ச் கொடுத்துட்டு எனக்கு நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் வந்துச்சுல, இப்போ நம்பர் ஃபார்மேட் இது எப்படிங்கிறத காமிக்கிறேன், பின்னாடி நம்ம இதை பேசிக்கலாம். சரியா, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பார்க்கும்போது ஒருவேளை நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா நான் இல்லை இட் இஸ் நாட் நம்பர் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை பார்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா எஸ் இட் இஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போது ஒரு ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கிறது வெறும் நம்பர் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா இப்படி பண்ணிடலாம். புரியுதா? ஆ புரியுது சார். ரொம்ப ஈஸி, இட் இஸ் நாட் நம்பர். இப்போ நான் 1 2 3 4 கொடுக்குறேன், 1 2 3 4 கொடுத்தேன்னா இது நம்பரான்னு பார்க்கணும்னா எஸ் இட் இஸ் நம்பர். அப்போது ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே வெறும் நம்பர் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இப்படி ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஒவ்வொரு நம்பராக எடுத்து ஸ்ட்ரிங்கை டீட்டெயிலாக படித்து கேரக்டர் அரைவாக மாற்றி ஒவ்வொன்றும் நம்பரான்னு பார்க்குற ஒரு அப்ரோச் இருக்குது. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இப்படி ஒரு அப்ரோச்சும் இருக்குது. ரெண்டுமே நம்ம பார்ப்போம். சரி, அப்போ நமக்கு மேக்ஸிமம் செகண்ட் மேக்ஸிமம் இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன டிஸ்கஸ் பண்ணலான்னா ஒரு அரேவை எப்படி ஆர்டராக கொண்டு வர்றது, சார்ட்டிங். ஒரு சரி, ஒரு அறையில் ஸ்டார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அறையோட சர்ச்சிங் முடிச்சிடும், ஒரு அறையில் நான் தேடுற ஒரு வேல்யூ இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் ஒரு இன்டீஜர் அரே, இன்டீஜர் அரே ஏஆர் ஈக்குவல்ஸ் டு 10 20 30 40 50ன்னு கொடுக்குறோம். ஒரே நிமிஷம், ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ நம்ம ஒரு இன்டீஜர் அரே வச்சுருக்கோம். இந்த இன்டீஜர் அரேயில் நான் ஒரு நம்பர் தேட போகிறேன். சரியா, அப்போ அந்த நம்பரை நான் எப்படி தேடுறது, நான் தேடுற கீ இருக்கான்னு எப்படி பார்க்குறது? இதை ட்ரை பண்ணுவோமா? ஓகே சார். சரி, அப்போ அதை எப்படி ட்ரை பண்ணுறது?
அந்த ஒவ்வொரு நம்பரோட கம்பேர் பண்ணும் அது. அப்போது ஒரே ஒரு நம்பர்னா இப்போ இப்படி செக் பண்ணிடலாம், ஏஆர் ஆஃப் ஜீரோ ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு கீயா, அப்படி இருக்குன்னா இருக்குன்னு சொல்லிடலாம், கரெக்டா? எஸ் நம்பர் இஸ் ப்ரெசன்ட், நம்பர் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்த நம்பர் போகணுன்னா இதே இதை காப்பி பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடலாம், சரிதானே? எஸ் சார். அடுத்ததுக்கு போயிடலாம், இப்படியே போயிட்டே இருக்கணும். எது வரைக்கும் போகணும்? அரை லென்த் முடிகிற வரைக்கும் அரை சார். லென்த். அப்போ லூப்பிங் போயிடலாமா? எஸ் சார். இது எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு ஒரு லூப்பிங் போயிடலாமா? எஸ் சார். இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ வைல் ஐ லெஸ் தேன் அரே டாட் லென்த், இப்படி கொடுத்துடலாமா? எஸ் சார். ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்படி கொடுத்துடலாமா? இந்த இடத்துல ஐ கொடுத்துடலாமா? அவ்வளோதாங்க. அப்போ நம்ம இப்படி கொடுத்துடலாம். அப்போ நம்பர் இருக்கா இருக்குன்னா இருக்குன்னு சொல்லிடும், கரெக்டா? எஸ் சார். இதுதான் லீனியர் சர்ச். இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? இதை ட்ரை பண்ணுவோமா? ஓகே சார். இப்போ இதுதான் லீனியர் சர்ச். இப்போ நம்ம ஏதாவது ஒரு நம்பர், ரூபன் ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள் ரூபன், அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். 30. 30 30 இருக்கான்னு பார்ப்போம். நம்பர் இருந்துச்சுன்னா நம்பர் இஸ் ப்ரெசன்ட்னு சொல்லிடும். நம்பர் இஸ் ப்ரெசன்ட். அப்போ 30 எந்த பொசிஷனில் இருக்குன்னு சேர்த்து கேட்கலாமா? அதை எப்படி சொல் பிரிண்ட் பண்ணுறது? அப்போ அட் பொசிஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ளஸ் ஐயை கொடுத்துடலாமா? நம்பர் இஸ் ப்ரெசன்ட் அட் பொசிஷன் ஐன்னு கொடுத்தா ஐங்கிறது இண்டெக்ஸ் தானே, ரெண்டாவது பொசிஷனில் தானே இருக்குது, 0 1 2ல தானே இருக்குது. அப்போ ரெண்டாவது பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது பண்ணிடலாமா? சரி. அப்போ இருக்கிற நம்பருக்கு இந்த ப்ரோக்ராம் வேலை செய்யுது, இல்லாத நம்பர் கொடுத்தா வேலை செய்யுமா? அப்போ என்ன பண்ணுறது? எல்ஸ். எல்ஸா? லாஸ்ட் எல்ஸ் போட்டு. ஆ எல்ஸ் போட்டு. திஸ் நம்பர் இஸ் திஸ் நம்பர் இஸ் நாட் ப்ரெசன்ட் அப்படின்னு கொடுத்துடலாமா? இது ஒர்க் ஆகுதா பார்ப்போமா? 30க்கே பார்ப்போமா? முதல்ல என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? ரெண்டையுமே சொல்லுது. ஏன் தெரியுமா? நம்ம ப்ரோக்ராம் அப்படிதான் எழுதி வச்சிருக்கோம். இப்போ முதல்ல போய் அது ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஏஆர் ஆஃப் ஜீரோவை கம்பேர் பண்ணுதா? ஏஆர் ஆஃப் ஜீரோவில் 30 இருக்கா? ஏஆர் ஆஃப் ஜீரோவில் என்ன இருக்கு? 10 இருக்கு. 10 இதுதானே ஏஆர்? அப்போ இதுதானே ஜீரோ? 1 2 3 4 அப்போ 0 1 2 3 4. அப்போ இந்த இடத்துல ஏஆர் ஆஃப் ஜீரோங்கிற இடத்துல 30 இருக்கிறது இல்லை, ஏஆர் ஆஃப் ஜீரோவில் 10 தானே இருக்கு. அப்போ 10 இல்லைனா எல்ஸ் பார்ட்டுக்கு தானே போக சொல்கிறீங்க? எல்ஸ் பார்ட்டுக்கு போய் இந்த நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டேன். அடுத்து ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஏஆர் ஆஃப் 1, ஏஆர் ஆஃப் 1 20 இருக்குது. அப்போ 20 தான் பார்க்குறேன், 20 இல்லை, 20 = 30 இல்லை, திஸ் நம்பர் இஸ் நாட் ப்ரெசன்ட்னு சொல்லிட்டேன். திரும்ப மேலே போயிட்டேன், 30 தான் பார்க்குறேன், ஆமாம் 30 இஸ் ப்ரெசன்ட்னு சொல்லிட்டேன். திரும்ப 40 நாட் ப்ரெசன்ட், 50 நாட் ப்ரெசன்ட். அதனால தான் நீங்கள் அவுட் புட்டு இப்படி பார்க்குறீங்க. சரியா தப்பா? சரிதான். அப்போ என்ன என்ன பண்ணணும்? பிரேக். எப்போ பிரேக்? லூப்பு கீழே. லூப்புக்கு உள்ளே தானே பிரேக்கே கொடுக்கணும். ஏங்க ஒருத்தர் இப்போ இப்ப 4 பேர்கிட்ட போய் கேக்குறோம், என்னங்க நம்பர் பிரசன்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு பிரேக் கொடுத்துட்டோம், அதுக்கு அடுத்து தாண்டி போகணும் இல்ல சார்? சரி, நம்பர் பிரசன்ட் ஆன உடனே பிரேக் கொடுத்துருவோமா? இப்பவும் பாருங்க, இப்ப அதுக்கு அடுத்து வர அந்த ரெண்டு மட்டும் வராது சார். முதல் ரெண்டு வரதானே செய்யும்? முதல் ரெண்டு வரும் சார். அதுக்கு என்ன பண்றது? இப்போ ஒருத்தர் இருக்காருன்னா இருக்காருன்னு சொல்றதுல பிரச்சனை இல்லை, கரெக்டா? இப்போ 4 பேர் இருக்காங்க, இப்போ கோபி, கபிலன், ரூபன், தௌஃபிக்னு 4 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 பேரில் கோபின்னு ஒருத்தர் இல்லைங்கிறத நான் எப்போ தான் சொல்லணும்? இல்லாதப்போ அப்போ 4 பேர்ட்டையும் போய் பேர் கேட்கணும். 4 பேர்ட்டையும் பேர் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் இல்லைங்கிற முடிவுக்கு வரணும். இப்போ முதல்ல ஒருத்தர் போய் கேட்குறேன், உங்கள் பேர் கோபியான்னு கேட்குறேன், ஆமான்னு சொல்லிட்டாருன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி.
நாலாவது ஆள் வரைக்கும் போயிட்டேன். நாலாவது ஆள் வரைக்கும் போயிட்டு இல்லைங்க என் பேர் கோபின்னு இல்லைன்னு சொல்லிட்டா தான் இந்த குரூப்பில் கோபின்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு நான் சொல்லலாம். முதல் ஆள்கிட்ட கேட்டுட்டே கோபி இல்லை, ரெண்டாவது ஆள்கிட்ட கேட்டுட்டே கோபி இல்லைன்னு சொல்லக்கூடாது. சார் சரிதானே? சரிதான். அப்போ நாலு பேர்கிட்டையும் கேட்டுட்டோமா? நாலு பேர்கிட்டையும் கேட்டு அங்கே இல்லையா? அப்போ இந்த லூப்புக்கு வெளியில தான் நான் நம்பர் இஸ் நாட் பிரசன்டே சொல்லணும். இந்த லூப்பே ஒவ்வொருத்தட்டையும் கேட்கறதுக்கான லூப் தான். சரியா தப்பா? அப்போ நான் வந்து எப்போ நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னா நான் என்ன தெரியுமா பண்ணிக்கிறேன், ஒரு பூலியன் வேல்யூ வச்சுக்கிறேன். சரியா? கீ இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு ஒரு பூலியன் வேல்யூ வச்சுக்கிறேன். இந்த கீ இஸ் ப்ரெசன்ட்டை வந்து முதல்ல ஃபால்ஸ்னு வச்சுக்கிறேன். சரியா? ஏன்னா இருக்கா இல்லையான்னு தெரியாது, முதல்ல இல்லைன்னு வச்சுக்கிறேன். ஏதாவது ஒரு கட்டத்தில் அந்த கீ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கீ இஸ் ப்ரெசன்ட்டை ட்ரூன்னு வச்சுக்கிறேன். புரியுதா? புரியுது. அப்போ இந்த 30 தேடிட்டே வரும், ஏதாவது ஒரு கட்டத்தில் அந்த 30 கிடைச்சிருச்சுன்னா இந்த கீ இஸ் ப்ரெசன்ட் ட்ரூன்னு மாறிடும். ஓகே சார். புரியுதா? புரியுது சார். கீ இஸ் ப்ரெசன்ட் ட்ரூன்னு மாறிடும். சரிதானே? எஸ் சார். அப்போ இந்த லூப் முடிஞ்சு வரும்போது, இந்த லூப் இங்கே தான் முடியுது, லைன் நம்பர் 13 ஆரம்பித்து 24 முடியுது. இந்த லூப் முடிஞ்சு வரும்போது இஃப் கீ இஸ் ப்ரெசன்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபால்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபால்ஸ்னா எப்போ? அப்போ இந்த இந்த லூ இந்த இஃப்புக்குள்ளேயே போகலைன்னா தான் அது ஃபால்ஸாகவே இருக்கும். ஆமாம் சார். ஏதாவது ஒரு நேரம் இந்த இஃப்புக்குள்ளே போயிருச்சுனாலும் இது ட்ரூவாக மாறிடும். சரிதானே? அப்போ இந்த லூப் முடிஞ்சு, இந்த எல்ஸ் இல்லை, இந்த லூப் முடிஞ்சு வரும்போது தான் நான் இந்த இடத்துல இஃப் கீ இஸ் ப்ரெசன்ட் அப்படிங்கிறது ஃபால்ஸாகவே இருக்குன்னா நம்பர் இஸ் நாட் ப்ரெசன்ட்னு சொல்லணும். இந்த ஐடியா சரியா தப்பா? அவ்வளோதாங்க. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இல்லைங்கிறத உடனடியாக சொல்லிட முடியாது. இப்படி இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், நம்பர் இஸ் ப்ரெசன்ட் அட் பொசிஷன் 2, கரெக்டா? இப்போ நான் இல்லாத நம்பர், இப்போ 300 ஒரு நம்பர் கொடுத்து தேடுறேன். நம்பர் இஸ் ப்ரெசன்ட் இன் த அரேவா? நம்பர் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் த அரே, கரெக்டா? இங்கே மெசேஜ் தப்பாக கொடுத்துட்டேன், நம்பர் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் த அரே. புரியுதா? அப்போ இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த அரேவையே இப்போ நம்ம வந்து ஹார்ட் கோட் பண்ணி அரேவை கொடுத்து வச்சிருக்கோம், இதுக்கு பதிலாக ஸ்கேனரில் இந்த அரேவுக்கே இன்புட்ஸ் வாங்கலாம். அது எப்படி இன்புட் அரேல வாங்குறது எப்படி நம்ம பார்த்துட்டோமா? ஒரு அரே டிக்ளேர் பண்ணி அரேல இன்புட் வாங்குறது, ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி அரேல ஒவ்வொரு வேல்யூவாக ஃபீட் பண்ணுறது நம்ம பார்த்தோமா? இன்னும் பார்க்கலையா? நான் கேட்குறது புரியுதா? புரியுது சார். இப்போ இன்டீஜர் அரே ஒன்று வச்சுக்கிறேன், இப்போ நியூ இன்ட் ஆஃப்னு ஒரு அரே வச்சுக்கலாம்ல? அப்போ அரே ஆஃப் 0, அரே ஆஃப் 0, அரே ஆஃப் 1, அரே ஆஃப் 2, அரே ஆஃப் 3, அரே ஆஃப் 4னு ஒரு அரே கிரியேட் ஆயிருக்குமா? இந்த அரேல இப்போ எந்த வேல்யூமே இருக்காது, இந்த அரே ஃபுல்லாக 0 0 இருக்கும், கரெக்டா? அப்போ ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி இந்த அரேவை நான் எப்படி ஃபில் பண்ணுறது? அப்போ நான் முதல்ல ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், நியூ ஸ்கேனர் ஆஃப் அப்படின்னு கொடுத்து ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்படி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரே ஒரு நம்பர் வாங்கணும்னா இன்ட் நம்பர் ஈக்குவல்ஸ் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட்னு வாங்கிடலாம். சரி தானே? அவ்வளோதாங்க. அதுக்கு பதிலாக ஏஆர் ஆஃப் 0 வாங்க போகிறீங்க, ஏஆர் ஆஃப் 0 வாங்க போகிறீங்க, எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட்டுன்னு போட்டு. இந்த இன்ட்டு தேவையில்லை, ஆல்ரெடி சொல்லிட்டதுனால. ஏஆர் ஆஃப் 0 வாங்க போகிறீங்க, அடுத்து ஏஆர் ஆஃப் 1 வாங்க போகிறீங்க, ஏஆர் ஆஃப் 2 3 4. இதுக்கப்புறம் இது புரியுதா? இப்படி ஒவ்வொரு வேல்யூவாக வாங்கிக்கலாங்கிறது புரியுதா? இப்போ என்ன பாயிண்ட் பேச போகிறோம்? லூப்பில் போட்டுடலாம். லூப்பில் போட்டுடலாம், அவ்வளோதான். அப்போ இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 0 வைல் ஐ லெஸ் தேன் ஏஆர் டாட் லென்த். கபிலன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஏஆர் ஆஃப் ஐ, ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஃபார் லூப்பில் வேணா ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த அரேவெல்லாம் வாங்கியாச்சு, இந்த அரேவெல்லாம் வாங்கி ஒவ்வொரு வேல்யூவாக ஸ்டோர் பண்ணியாச்சு, கரெக்டாக? அவ்வளோதாங்க. இப்போ இந்த அரேவெல்லாம் வாங்கி ஒவ்வொரு வேல்யூவாக ஸ்டோர் பண்ணியாச்சு,
இப்போ என்கிட்ட வந்து ஓகே இப்போ இந்த அரேல நம்ம ஒரு அஞ்சு நம்பர் கொடுக்குறோம், நான் இந்த அரேவை ரன் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன்னா எனக்கு அஞ்சு நம்பர் கேட்கும், அந்த அஞ்சு நம்பரும் கன்சோலில் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும். ஒருவேளை கன்சோல் தெரியலன்னா விண்டோ ஷோ வியூ கன்சோல். இப்போ ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்கு, நான் என்ன நம்பர் நான் 100 என்டர், 200 என்டர், 300 என்டர், 400 500 இப்படி அஞ்சு நம்பர் கொடுத்துட்டேன்னா அஞ்சும் அரேல ஸ்டோர் ஆயிடும். இப்போ அந்த அஞ்சையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம்ல. எஸ் சார். வயலுக்கு பதிலாக இதே இடத்துல ஃபார் லூப் எழுதிக்கலாம். ஃபார் இன்ட் ஐ ஏற்கனவே வச்சுருக்கோமா, ஐ ஈக்குவல்ஸ் டு 0, ஐ லெஸ் தென் அரே டாட் லென்த். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன். சரி, சும்மா அரே ஆஃப் ஐஏ முதல்ல இங்கே கொடுத்துக்கிட்டுறேன். மேலே இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் அரே வேல்யூஸ் ஆர் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். மேலேயும் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது மேலேயும் வேணும்னா மெசேஜ் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல சிஸ்டம் டாட் ஒவ்வொரு தடவையும் என்டர் வேல்யூ ஃபார் அரே அப்படின்னு மெசேஜ் கொடுத்துட்டோம்னா நமக்கு இன்னும் ரீடபிலிட்டி இருக்கும். என்டர் வேல்யூ ஃபார் அரே, சரி இப்போ இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ 100 என்டர் வேல்யூ ஃபார் அரே, 200 300 400 500 அரே வேல்யூஸ் ஆர் 100 200 300ன்னு வந்துருச்சா? சரி, அப்போ இது புரிஞ்சிருச்சு. இப்படி அரே எழுதலாம், அந்த அரேவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ அரேவை பிரிண்ட் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கோங்க, அரேவை பிரிண்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு லூப்பிங் தேவைப்படும். அப்படி தான் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். சரி, இது புரிஞ்சிருச்சு நமக்கு, அரேவை இப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ இதில் இன்னொன்றும் பண்ணலாம். என்ன பண்ணலாம், இதையுமே அரேவோட இப்போ அரேவோட லென்த்தையுமே யூசர்கிட்ட வாங்கலாம்ல. ஆமாம் சார். அப்போ அதே ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணி எனக்கு நீங்கள் என்ன லென்த்து சொல்கிறீங்களோ நம்ம ஏன் 5 கொடுக்கணும். அப்போ இன்ட் லென்த் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன், எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு வாங்குகிறேன். இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் என்டர் அரே லென்த் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல லென்த்துன்னு கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. அப்போ இன்னும் டைனமிக்காக இருக்கும் அரேவோட லென்த் வாங்குறதெல்லாம். கரெக்டா? எஸ் சார். இப்போ நான் 3, 4 என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒருவேளை நான் இப்போ திரும்ப பழையபடிக்கு இதில் நான் வந்து வேறு ஏதாவது கொடுத்தேன்னா நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன், இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன், இதெல்லாம் இப்போ இதெல்லாம் தப்பு பண்ணி பாருங்கள். இப்போ என்டர் அரே லென்த், இப்போ என்டர் அரே லென்த்தில் நான் ஏபிசின்னு கொடுத்தா என்ன ஆகும்? அரே லென்த்தில் நான் ஒரு இன்டீஜர் வேல்யூ தான் கொடுக்கணும். கரெக்டா? எஸ் சார். இப்போ இன்டீஜர் வேல்யூ கொடுக்கணும், நான் ஏபிசின்னு கொடுத்தா என்ன ஆகும்? இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன். கரெக்ட் தானே? சரி, இப்போ இதில் ஒரு கேள்வி. அப்போ அரேவோட மேக்ஸிமம் லென்த் என்ன? அரேவோட மேக்ஸிமம் லென்த் என்ன? அரேவோட மினிமம் லென்த் என்ன? அதை நம்ம நேற்று பேசணும். மினிமமாக இங்கே என்ன கொடுக்கலாம்? ஜீரோ கொடுக்கலாம். மேக்ஸிமம் இன்டிஜரோட மேக்ஸிமம் நினைக்கிறேன். சூப்பர். ஏன்னா அரேக்குள்ளே அங்கே இந்த பாக்ஸ்க்குள்ளே இன்டிஜர் தானே கொடுக்க முடியும். ஆமாம் சார். அப்போ இன்டீஜரோட மேக்ஸிமம் என்னவோ அதை கொடுக்கலாம். அப்போ இன்டீஜரோட மேக்ஸிமம் என்னன்னு நமக்கு பார்க்க தெரியுமா? ஆ, தெரியும் சார். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ அப்படின்னா அது தெரிஞ்சு போயிருமா? அதை காப்பி பண்ணி இதில் கொடுத்து பார்ப்போமா? இப்போ இதானே இன்டீஜரோட மேக்ஸிமம். அப்போ இந்த மேக்ஸிமம் வரைக்கும் நிறைய போகணும்ல. அப்போ நான் இப்படி கொடுத்து பார்க்குறேன். ஒரு நம்பர் வேணால் சும்மா சேஃப்டிக்கு ஒரு நம்பர் குறைச்சிக்கிட்டேன். எரர் காமிக்கல. கரெக்டா? எஸ் சார். ஏன்னா இப்போ இது வரைக்கும் போகும், எந்த எரரும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் ரன் பண்ணுறேன்னா என்ன ஆகுது பாருங்கள். ஐயோ, என்டர் அரே லென்த்தா? எவ்வளோ பெருசு கொடுத்துருக்கோம் என்டர் அரே லென்த்துக்கு. சரி, அதையே பேஸ் பண்ணுவோம். சும்மா ஒரு நம்பர் கொடுத்து வச்சுக்கிடுவோம். எக்ஸப்ஷன். என்ன பிரச்சனை வந்திருக்கு? மெமரி பத்தலை. ஏன்? கம்ப்யூட்டரோட மெமரி ஒரு அரே ஸ்டோர் பண்ற அளவு கூட இருக்காதா? என்ன தெரியுமா சொல்றாங்க, ரெக்வெஸ்டட் அரே சைஸ் எக்ஸீட்ஸ் விஎம் லிமிட். அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம அரே பத்தி பேசும்போது அரே ஆக்குபைஸ் கண்டினியூஸ் மெமரி அப்படின்னு பேசணும். அப்போ கண்டினியூஸா இவ்வளவு மெமரி இல்லை, இடம் இருக்கு. தேட்டரில் போய் டிக்கெட் வாங்குற மாதிரி தான், 10 பேர் தேட்டருக்கு போகிறோம். ஆனால் 10 பேரும் உட்காறதுக்கு 10 சீட் இருந்தாலே உட்காந்துருவோமா? 10 சீட்டும் பக்கத்தில் இருந்தால் தான் உட்காருவோமா? அது மாதிரி தனித்தனியாக இருந்தால் போக மாட்டோம்ல. அதே கதை தான் இங்கேயும்.
அதே கதை தான் இங்கேயும். அப்போ இப்போ நமக்கு வந்திருக்கிறது அவுட் ஆஃப் மெமரி எரர். இப்படி அவுட் ஆஃப் மெமரி எரர் வருங்கிறது கம்பைலருக்கு தெரியாது, அதனால தான் அது ப்ரோக்ராமை ப்ரொசீட் பண்ணுச்சு. ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா இல்லை, உங்கள் கம்ப்யூட்டரில் இப்படி கண்டினியூஸாக எனக்கு இவ்வளோ சீட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் இல்லை, என்னால் முடியல அப்படின்னு அது சொல்லிடுச்சு. இது புரியுதா? புரியுது சார். அவ்வளோதாங்க. அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி நம்ம எரர் எக்ஸெப்ஷன் படிக்கும்போது இதை பேசலாம். அப்போ எரர்னா என்னது, எக்ஸெப்ஷன்னா என்னது, எக்ஸெப்ஷனுக்கும் எரருக்கும் வித்தியாசம் இருக்கா, இதெல்லாம் பின்னாடி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் படிப்போம். அப்போ நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே சார். சரி, இப்போதைக்கு நான் இதில் லென்த்னே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறோம், ஒவ்வொரு வேல்யூவையும் ஒரு சைடு மூவ் பண்ணுறது, ஒவ்வொரு வேல்யூவையும் இன்னொரு சைடு மூவ் பண்ணுறது, இந்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நான் சும்மா இதோட ஐடியா என்னங்கிறத சொல்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு இன்டீஜர் அரே இருக்குது. இந்த அரே வந்து 10, 20, 30, 40, 50 இருக்குதுன்னு வச்சுக்கிடுறேன். ஓகே சரியா? சார். இப்போ இந்த அரேயில் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, அவுட்புட் எப்படி தெரியுமா கேட்குறாங்க, 20, 30, 40, 50, 10 கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் அந்த அரேவை பிரிண்ட் பண்ணுவேன், ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 0, ஐ லெஸ் தேன் ஏஆர் டாட் லென்த் அப்படின்னு கொடுத்து இந்த அரேவை பிரிண்ட் பண்ணுவேன். ஐ ப்ளஸ் ப்ளஸ்னு கொடுப்பேன். இப்படி நான் கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் இப்படி வரணும். இதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டட் அவுட்புட். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஏஆர் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்தா அவுட்புட் இப்படி வரணும், இப்படி எதிர்பார்க்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், எல்லோரும் ஒரு சீட்டு மாறி உட்காந்துருக்காங்க கரெக்டாக, எஸ் சார். இந்த ஐடியா கரெக்டாக, இவர் இந்த சீட்டுக்கு, இவர் இந்த சீட்டுக்கு போயிருக்கு, அதாவது இவர் இந்த சீட்டுக்கு வந்திருக்கார், இவர் இதுக்கு முந்தின சீட்டுக்கு வந்திருக்கார், இவர் இங்கே வந்திருக்கார், இவர் இங்கே வந்திருக்கார், இவரோட சீட்டுக்கு இவர் போயிட்டார் கரெக்டாக. எஸ் சார். ரொம்ப ஈஸி இது. அப்போ லாஜிக்கலாக எழுதுறதா இருந்தால் நான் இப்படி எழுதுறது கரெக்டாக பாருங்கள். இப்போ இந்த அரேவை நான, இப்போ அரேங்கிறதுனால நான் அரேவோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த ப்ரோக்ராமை பார்க்குறேன். அப்போ அரேவோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த ப்ரோக்ராமை பார்த்தோன்னா, 0, 1, 2, 3, 4 இதான் அரேவோட இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ். சரிதானே? இப்போ நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த புரிதல் சரியானு பாருங்கள். அவுட்புட் இப்படி கேட்குறாங்க. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஏற்கனவே அரே ஆஃப் 1ல் இருக்கிறவர் அரே ஆஃப் 0க்கு போகணும், அரே ஆஃப் 2ல், அதாவது அரே ஆஃப் 0, அரே ஆஃப் 0ல அரே ஆஃப் 1ல் இருக்கிறவர் போகணும், அரே ஆஃப் 1க்கு அரே ஆஃப் 2ல் இருக்கிறவர் போகணும். அதாவது இங்கே பாருங்கள், 10 இருக்கிற இடத்துக்கு, 10 இருக்கிற இடத்துக்கு 20 போயிடணும், 20 இருந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டா, 30 போயிடணும், 30 இருந்த இடத்துக்கு 40 போயிடணும். சரிதானே? 40 இருந்த இடத்துக்கு 50 போயிடணும், 50 இருந்த இடத்துக்கு 10 போயிடணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சரியா? அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை அப்படியே அரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறதா இருந்தால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி தெரியுமா சொல்லலாம், இப்படி சொல்லலாம். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஏஆர் ஆஃப் 0 பொசிஷனில் ஏஆர் ஆஃப் 1 வச்சுருங்க, ஏஆர் ஆஃப் 1ல் ஏஆர் ஆஃப் 2 வச்சுருங்க, ஏஆர் ஆஃப் 2ல் ஏஆர் ஆஃப் 3 வச்சுருங்க, ஏஆர் ஆஃப் 3ல் ஏஆர் ஆஃப் 4 வச்சுருங்க, ஏஆர் ஆஃப் 4ல் ஏஆர் ஆஃப் 0 வச்சுருங்க. இப்படி எழுதலாமா? எழுதலாம் சார். இப்படி எழுதலாம். அப்போ இப்படி எழுதும்போது ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும் தெரியுமா? இப்போ நீங்கள் போய் 10 இருக்கிற இடத்துல 20 உட்கார வச்சிங்கன்னா 10 காணாமல் போயிடுவார். அப்போ முதல்ல 10 எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். ஒரு பாதுகாப்பான இடத்துல 10 வச்சுக்கிட்டோம்னா 10ஓட இடத்துல 20 உட்கார வச்சிடலாம். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் தெரியுமா, இப்படி ஒரு ஐடியா பண்ணலாமா பாருங்கள். இப்போ நான் இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறேன். முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா, டெம்ப்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதில் ஏஆர் ஆஃப் 0 உட்கார வச்சிட்றேன். எல்லாத்தையும் இந்த இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுருவோம். முடிச்சுட்டு ஏஆர் ஆஃப் 0ல ஏஆர் ஆஃப் 4ல டெம்ப்பை உட்கார வச்சிருவோம். இந்த ஐடியா புரியுதா? புரியுது. அப்போ இந்த ஐடியாவில் லூப்பிங்க்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ அதை எப்படி எழுதலாம்? இந்த ஐடியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் லூப்பிங்.
ஸ்டைட் ஐடியாவே வரலனா ஸ்ட்ரைட்டா லூப்பை ஸ்டார்ட் பண்ண கூடாது. இப்போ நான் என்ன பண்றேன், டெம்ப்ல ஏஆர் ஆஃப் 0 இன்டிஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ ஏஆர் ஆஃப் ஐல நல்லா பார்த்துக்கோங்க, ஏஆர் ஆஃப் ஐ பிளஸ் 1 அந்த பாக்ஸுக்கு உள்ளேயே. அப்போ ஏஆர் ஆஃப் 0 ஈக்குவல்ஸ் டு ஏஆர் ஆஃப் 1 வந்துருமா? சார் அப்புறமா ஐ பிளஸ் பிளஸ் திரும்ப ஏஆர் ஆஃப் ஐயில் ஏஆர் ஆஃப் ஐ பிளஸ் 1. இது புரியுதா? ஐக்கு வெளியில் பிளஸ் 1 போட்டுறாதீங்க, அந்த பாக்ஸுக்கு வெளியில். ஓகே சார், புரியுது சார். அப்போ இதே தான் திரும்ப திரும்ப பண்ணணும். சார் எதுலேருந்து எது வரைக்கும் பண்ணணும்? லென்த் ஜீரோலேருந்து அரையோட லென்த் வரைக்கும் லென்த் வரைக்கும் இல்லை, 3 வரைக்கும் தான் பண்ணணும். இந்த த்ரீ இங்கே லென்த்து ஒன்று முன்னாடி. இந்த 3 வரைக்கும் தானே பண்ணணும், அதுக்கப்புறம் டெம்போ தானே உட்கார வைக்க போகிறீங்க. லென்த்துக்கு முன்னாடி வரைக்கும். அப்போ நான் இதை லூப் எழுதிக்கலாமா? அப்போ லூப் எப்படி எழுதுறது? வைல் வைல் ஐ லெஸ் தேன் ஏஆர் டாட் லென்த். ஏஆர் டாட் லென்த் என்ன, 5? ஆமாம் சார். 5 விட கம்மினா ஐ 4 வரைக்கும் போகுமா? எஸ் சார். அப்போ எனக்கு 3 வரைக்கும் போனால் போதுன்னா இங்கே மைனஸ் வரும், அவ்வளோதாங்க. அப்போ ஏஆர் ஆஃப் 3 ஈக்குவல்ஸ் டு ஏஆர் ஆஃப் 4 வரைக்கும் வந்திருக்கும், கரெக்டா? எஸ் சார். இந்த லூப் முடியும் போது ஏஆர் ஆஃப் ஐயில் டெம்ப்பை நீங்கள் உட்கார வச்சா போதும். புரியுதா? புரியுது சார். ட்ரை பண்ணி பார்ப்போமா, புரியுது. இப்போ இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஓகே ஓகே சார். இப்போ இன்டீஜர் அரே கொடுத்தாச்சு, சரியா? முதல்ல அந்த அரேவை பிஃபோர் சேஞ்சிங் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம், இந்த அரே என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்துருவோம். அரே 10, 20, 30, 40, 50 பிரிண்ட் ஆகுது, சரி பார்த்தாச்சு. இப்போது இந்த கண்டென்ட் எடுத்து அங்கே அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறோம், கரெக்டா? இதை எடுத்து அப்படியே அங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இன்டீஜர்னு சேர்த்துக்கணும், இன்ட்டுன்னு சேர்த்துக்கிட்டேன் முன்னாடி. சரி இப்படி கொடுத்தாச்சு. இப்போது இது வந்து ஃபஸ்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன். பிஃபோர் சேஞ்சிங் மாற்றுறதுக்கு முன்னாடி என்னோடய அரே எப்படி இருக்குது, அப்போ ஆஃப்டர் சேஞ்சிங் என்னோடய அரே எப்படி இருக்குதுன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம்ல. அப்போ ஆஃப்டர் சேஞ்சிங் ஆஃப்டர் சேஞ்சிங் எரரா என்னங்க எரர், இன்ட் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதனால் இங்கே இன்ட் எடுத்து விட்டுட்டேன். ஆஃப்டர் சேஞ்சிங் புரியுதா? அப்போ இதே மாதிரி இப்போ 20, 30, 40, 50, 10 மாற்றின மாதிரி அப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்து வச்சுக்கலாம். இதே ப்ரோக்ராமை வேறு மாதிரி கேட்கலாம்ல, எப்படி கேட்கலான்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ப்ரோக்ராமை எப்படி எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, இப்போ 10 இப்போ நான் எப்படி தெரியுமா கேட்குறப்போ, நீங்கள் 20, 30, 40, 50 மாற்றிட்டீங்கல்ல, இப்போ நான் வந்து எப்படி கேட்குறேன்னா, இந்த அவுட்புட் வந்து எனக்கு எப்படி அவுட்புட் வேணும்னா, இப்போ 50, 10, 20, 30, 40 என்ன பண்ணலாம், இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரீங்களா? 50, 10, 20, 30, 40 நான் வந்து இந்த சைடு மூவ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் டெம்ப் வச்சு எழுதி பார்த்து அந்த சைடு ட்ரை பண்ணிட்டு வரலாமா? ஓகே சார். அப்போ அதை பார்த்துட்டு வாங்க, நம்ம அடுத்த கிளாஸில் அதை பிளான் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், சரியா? ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ சார்.